அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க இப்போ நம்ம குவைத்தோட முக்கியத்துக்குள்ள போகலாம். குவைத்தில் கைத்தான் பகுதியில் நடந்த ஒரு தீ விபத்தில் வந்து அந்த வீட்டில் உள்ள மொத்த பொருட்களுமே வந்து எரிந்து சேது அடைஞ்சிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், பொருட்களை தான் சேர்ந்தே தவிர எந்த விதமான பிரச்சனையும் யாருக்கும் எந்த விதமான பாதிப்புமே இல்லை. குவைத்தில் கோடைகளை ஆரம்பிக்க போது அதனால் இந்த மாதிரி பழைய பில்டிங்கில் இல்லை அப்படின்னா கும்பலாக இருக்கக்கூடிய சவர்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. குறிப்பாக வந்து அடுப்பில் உள்ள சாதனங்களை நீங்கள் ஆஃப் பண்ணி வைக்கிறது அல்லது கேஸ் சிலிண்டர் இந்த மாதிரி பொருட்களை. இதுக்கப்புறமா குவைத்தில் பல்வேறு பகுதியில் நடந்த சோதனையில் வந்து 13 சின்ன பசங்களை வந்து கைது பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து 18 வயசு கீழே உள்ள பசங்க. குவைத்தில் நமக்கே தெரியும், எல்லாருமே கார் எடுத்து சுற்றுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த மாதிரி பசங்களும் கார் எடுத்து சுற்றியிருக்காங்க. வெறித்தனமாக வந்து ரோட்டில் வண்டி ஓட்டுறது, அடுத்த ஆளுகளுக்கு இடைஞ்சலை ஏற்படுத்துறது, இதுக்கப்புறமா வந்து போதை வசதிகளை வச்சிருந்த காரத்தினாலையுமே வந்து சிலரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. குவைத்தில் வந்து தொடர்ந்து சோதனைகள் அதிகமாக தான் இருந்துகிட்ருக்குது. உங்கள்கிட்ட சிவில் ஐடி, அப்புறமா வந்து லைசன்ஸ், நீங்கள் ஓட்டுநராக இருந்தீங்க அப்படின்னா லைசன்ஸை கட்டாயம் கையில் வச்சுக்கோங்க. குவைத்தோட அரசு சார்பில் வந்து ஒரு எச்சரிக்கையாகவே விடுத்திருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், குவைத்தில் வந்து கடற்பகுதி இருக்குது. இந்த கடற்பகுதியில் வந்து ஐலாண்டு சொல்லக்கூடிய சின்ன சின்ன தீவுகளுமே இருக்குது. இந்த தீவுகளை சுற்றி பவளப்பாறைகள் என்று சொல்லக்கூடிய அரிய வகை தாவரங்கள் வந்து கடல் கடியில் வளர்ந்துட்டுருக்கும். குறிப்பாக தமிழ்நாடு பகுதியில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ராமேஸ்வரம், இதுக்கப்புறமா வந்து காரைக்கால், தூத்துக்குடி, இந்த மாதிரி பகுதியில் உள்ள சவர்களுக்கு தெரியும். சுனாமி நேர்ந்த காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி பவளப்பாறைகள் தான் வந்து அதிகப்படியான வெள்ளம் ஊருக்குள்ளே வராமல் பாதுகாச்சிச்சு அப்படின்னு நிபுணர்கள் கூறுறாங்க. குவைத்தில் வந்து இது ரொம்பவே அரிதாக காணப்படுது. இதை வந்து யாரும் அழிக்க வேண்டாம், அதாவது இந்த வேஸ்ட் குப்பைகளை போடுறது, இதுக்கப்புறமா வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போகக்கூடியவங்க வந்து இந்த மாதிரி நங்கூரம் போடுறது, இந்த மாதிரி செயல்களில் யாரும் ஈடுபட வேண்டும்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த பகுதி வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதியை அறிவிச்சிருக்காங்க. நம்மமே வந்து பொறுப்போடு செயல்படணும். பீச்சுக்கு போகும்போது குப்பைகளை வந்து இந்த மாதிரி பீச் ஓரங்களில் இதெல்லாம் கடலில் போடும்போது அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அங்கே போய் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க நண்பர்களே. இறைவன் நமக்கு எதை கொடுத்தாலுமே வந்து நம்மளோட நன்மைக்காக தான் கொடுத்துருக்கான், அதை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். மற்றொரு புதிய ஸ்டூடெண்ட் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.